பஞ்சாபில் 13 மக்களவை தொகுதிகள் மற்றும் சண்டிகர் தொகுதி என மொத்தம் 14 தொகுதிகளுக்கும் அடுத்த 15 நாட்களுக்குள் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என ஆம் ஆத்மி கட்சித் தலைவரும் தில்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பஞ்சாப் மாநிலத்தில் ரேஷன் பொருட்களை வீடுகளில் விநியோகம் செய்யும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த 75 ஆண்டுகளில் ஆட்சியாளர்கள் செய்யாத சாதனைகளை பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு கடந்த 2 ஆண்டுகளில் செய்துள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் 3வது முறையாக தோட்டக்கலைத்துறை சார்பில் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள செம்மொழி பூங்காவில் இன்று மலர் கண்காட்சி தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மலர் கண்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்து பார்வையிட்டார். சுமார் 12 லட்சம் மலர் செடிகள் செம்மொழி பூங்கா முழுவதும் வைத்து அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கண்காட்சியின் நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 150 ரூபாயும் குழந்தைகளுக்கு 75 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கண்காட்சி தொடக்க விழாவில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், MRK பன்னீர்செல்வம், சேகர் பாபு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். 2024-25 ஆண்டின் வேளாண்மைத்துறை தனி நிதிநிலை அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் இன்று சென்னை வேளாண்மை இயக்குநரகத்தில் நடைபெற்றது. இதில் மாநில வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் வேளாண்மை உற்பத்தி ஆணையாளர் அபூர்வா, சர்க்கரைத்துறை ஆணையாளர் விஜயராஜ்குமார், வேளாண்மை விற்பனைத்துறை ஆணையாளர் பிரகாஷ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மதுரை அவனியாபுரத்தில் மத்திய மாநில நிதி ஆதாரங்களுடன் 732 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 64 அடுக்குமாடி குடியிருப்புகள் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் மாநில வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பங்கேற்று குடியிருப்புகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு ஒதுக்கீடு ஆணைகளை வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய அவர், சமூக நீதி கொள்கையோடு எல்லோருக்கும் எல்லாம் என்ற நோக்கில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இவ்விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா, மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த் உள்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தில் திருமூர்த்தி அணையிலிருந்து பாலாறு படுகை முதலாம் மண்டல பாசன பகுதிகளுக்குட்பட்ட பாசன நிலங்களுக்கு 2.5 சுற்றுகள் என்ற அடிப்படையில் வருகிற 12ஆம் தேதி முதல் மே 22ஆம் தேதி வரை 100 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தண்ணீரை உரிய இடைவெளி விட்டு 5000 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் பாசன தேவைக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் விவசாய பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர்களுக்கு செல்ல அதிக அளவு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக வெளியான அமைச்சரின் பேச்சை நம்பி பேருந்து நிலையத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள் போதிய பேருந்து வசதியின்றி பிளாட்பாரங்களில் படுத்துறங்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருவதாகவும், திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையே இதற்கு காரணம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிளாம்பாக்கத்திற்கு போதுமான நகர பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் பயணிகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து மன நிறைவுடன் மக்கள் பயணம் மேற்கொள்ள தேவையான நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று தாய்மார்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் விரும்புவதாகவும், நாட்டிற்கு தேசியமும் ஆன்மீகமும் உகந்தது என தமிழக மக்கள் உணர்ந்துள்ளதால் இங்கு எந்த நேரத்திலும் பாஜக ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், MGR தனிக்கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்த போது எந்தவிதமான எழுச்சி இருந்ததோ அதேபோல தமிழகத்தில் பாஜக அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாஜகவில் அல்லாத இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்களுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பாரத ரத்னா விருது சிறப்பு செய்துள்ளது என்றும், தமிழரும் வேளாண் விஞ்ஞானியுமான MS சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது அறிவித்திருப்பது போற்றுதலுக்கு உரியது என்றும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் HR ராஜா தெரிவித்தார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகத்தை இன்று திறந்து வைத்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மாநிலத்திற்கான நிதி பங்கீட்டை 32%லிருந்து 42%மாக உயர்த்தியிருப்பது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசுதான் என்றும், இதனை மறந்து எதிர்கட்சிகள் பொய்ப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதில் மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.
தமிழகத்தில் காலியாக உள்ள 245 சிவில் நீதிபதிகள் பதவிகளுக்கான நேர்முக தேர்வுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது சபிக் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த நவம்பர் மாதத்தில் நடந்த பிரதான தேர்வின் விடைத்தாள்கள் திருத்தும் பணி முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என மனுதாரர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நேர்முக தேர்வுக்கு தடை கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உத்தரவிட்டனர். சென்னையில் நேற்று 13 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விவகாரத்தில் மிரட்டல் விடுத்த நபர் மற்றும் இமெயில் முகவரி எங்கிருந்து செயல்படுத்தப்பட்டது என்பது குறித்து இன்டர்போல் உதவியுடன் தமிழக காவல்துறை விசாரணை நடத்தியது. இந்த விசாரணையில் பெல்ஜியம் நாட்டு சர்வர்களில் இருந்து மின்னஞ்சல்கள் அனுப்பப்பட்டது தெரியவந்தது. சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த இமெயில் நிறுவனம் இந்திய புலன் விசாரணை அமைப்புகளுக்கு இந்த விவரத்தை இன்டர்போல் நிறுவனத்திற்கு அளித்துள்ளது. அதைத் தொடர்ந்து இமெயில் அனுப்பிய மர்ம நபர் குறித்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டம் மொரப்பூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட கொளகம்பட்டி காப்புக்காட்டில் கடந்த ஆண்டு பருவமழை பெய்யாத நிலையில் வனப்பகுதியில் உள்ள குளம் குட்டைகள் வறண்டு காணப்படுகின்றன. கோடை காலம் நெருங்கி வரும் நிலையில் வனப்பகுதியில் இருந்து கூட்டம் கூட்டமாக புள்ளிமான்கள் தண்ணீர் தேடி வெளியே வருகின்றன. இந்த நர்சரி பகுதியில் உள்ள குளத்தில் ஒரு பகுதியில் மட்டும் தண்ணீர் இருப்பதால் தினமும் காலை, மதியம் மற்றும் மாலை நேரங்களில் புள்ளிமான்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றன. இதனை பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டுகளித்து வருகின்றனர். இந்த மான்கள் சாலைகளுக்கு வராமலும் ஊருக்குள் புகாமலும் இருக்க வனத்தில் உள்ள மற்றொரு குளத்திலும் நீர் நிரப்ப சமூக ஆர்வலர்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே சமயபுரம் தெற்கு இருங்கலூரில் 50 ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இப்போட்டியில் திருச்சி, தஞ்சாவூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர், மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 600 மேற்பட்ட காளைகளும் 300 மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். அதில் பல காளைகள் அவர்களுக்கு பிடி கொடுக்காமல் துள்ளி குதித்து ஓடின. காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் வீரர்களிடம் சிக்காமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் மேற்கொள்ளும் கைது நடவடிக்கைகள் தொடர்கதையாகி வருவதை கண்டித்தும் இலங்கையின் இந்த அத்துமீறல் நடவடிக்கையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராமேஸ்வரத்தில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாம்பன் பேருந்து நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் மீனவர் அணி தேசிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள், மீனவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் விடுவிக்க கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி தஞ்சாவூரில் இன்று இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தீபக் ஜாக்கப் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் திரளான காவலர்கள் இருசக்கர வாகனங்களுடன் பேரணியில் பங்கேற்றனர். அவர்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் தீபக் ஜாக்கப், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத், கூடுதல் ஆட்சித்தலைவர் ஸ்ரீகாந்த் ஆகியோரும் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தை ஓட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணியின் போது சாலை பாதுகாப்பு மாத விழிப்புணர்வு வாசகங்களுடன் கூடிய மஞ்சள் பை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சி மேட்டு சக்கரக்குப்பம் கிராமத்தில் தூய்மை பாரத இயக்க உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தலைமையில் துறை சார்ந்த அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். தொடர்ந்து திருப்பத்தூர் நகராட்சி பேருந்து நிலைய கழிவறைகளின் தூய்மை தன்மையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் நகராட்சி பகுதிகளை தங்களின் வீடுகளைப் போல தூய்மை செய்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பாதுகாக்க வேண்டும் என தூய்மை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் செயல்பட்டு வந்த தனியார் நிறுவனம் ஒன்று மக்களை ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இன்று அந்நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்த் மற்றும் நிறுவன ஆதரவாளர்கள் 150 மேற்பட்டோர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்தனர். அப்போது திடீரென காவல் ஆணையாளர் அலுவலக வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட அந்த நிறுவன உரிமையாளர் உள்ளிட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை எடுத்தனா்.